வெல்கம் டு தினம் ஒரு மூலிகை. இன்னைக்கு நம்ம எந்த மூலிகையை பத்தி பார்க்க போறோம்னா, பூனைக்காளி விதைகளை பத்தி பார்க்க போறோம். சில வயதான முதியவர்கள் வேதனையான முகத்துடன் கை கால்கள் நடுங்கியபடி அவர்கள் பேச முயற்சித்தாலும் பேச முடியாதபடி ரொம்ப சிரமப்படுவதை பார்த்துருக்கோம். இதைத்தான் நம்ம நடுக்குவாதம் சொல்றோம். இந்த நடுக்குவாதங்கிறது உடலின் மத்திய நரம்பு மண்டலத்தை பாதித்து உடல் இயக்கத்தை பாதிக்கும் ஒரு வியாதியாகும். நாட்கள் செல்ல செல்ல இது வந்து ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். உலக மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 10 மில்லியன் பேரை இந்த நடுக்குவாதம் பாதிச்சுதா சொல்றாங்க. இங்கிலீஷ்ல இதை பார்க்கின்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரபல குத்துச்சண்டை வீரரான உடல் வலிமையுள்ள முகமது அலி கூட இந்த பார்க்கின்சன் நடுக்குவாதத்தால பாதிக்கப்பட்டவர் தான். இதை குணப்படுத்துவதற்கு சரியான மருந்துகள் வந்து ஆங்கில மருத்துவத்துல இல்லை. இதால பாதிக்கப்பட்டவங்க வந்து தன்னுடைய முதுகை கூட சரியா அசைக்க முடியாம இருப்பாங்க. தன்னுடைய அன்றாட வேலைகளை செய்வதற்கு கூட ரொம்ப சிரமப்படுவாங்க. இந்த நடுக்குவாதத்தால பாதிக்கப்பட்டவங்களுக்கு வாசனைகளை சரியா உணர முடியாது. தூக்கமின்மை, மனச்சோர்வு, மலச்சிக்கலால அவதிப்படுவாங்க. இதை அற்புதமாக குணப்படுத்தக்கூடியதுதான் இந்த பூனைக்காளி விதைகள். நமது உடலின் நரம்பு மண்டல இயக்கத்திற்கும் உடலின் செயல்பாட்டுக்கும் தேவையாக விளங்கும் டோஃபோமைன் வேதிச்சத்து பூனைக்காளி விதைகளில் அதிகமாக இருக்கு. இந்த பூனைக்காளி விதைகளை தினமும் நம்ம நீரிலிட்டு காய்ச்சி கசாயம் போல குடிச்சு வந்தோம்னா இந்த நடுக்கம், இந்த நடுக்குவாதம் போன்றவை முற்றிலுமா குணமாகும். இது ஆங்கிலத்தில் வெல்வெட் பீன் என்றும் சொல்றாங்க. தமிழ்நாட்டில் எல்லா பகுதிகளிலும், வேலியோரங்களிலும், சாலையோரங்களிலும் இது வளர்ந்திருப்பதை நம்ம பார்க்கலாம். இதோட மலர், வேர், விதை ஆகியவும் மருத்துவ குணம் கொண்டவை. பூனைக்காளி விதையுடன் நெல்லிக்காய் தூளை சேர்த்து அதில் ஒரு தேக்கரண்டி பனங்கருட்டு கண்டு சேர்ந்து நம்ம சாப்பிட்டு வர உடல் நரம்புகள் வந்து வலிமையடையும். பூனைக்காளி விதைப்பொடி, அஸ்வகந்தா பொடி இவற்றை பாலில் கலந்து பனங்கருக்கண்டு சேர்த்து தினமும் இரவு நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா நரம்புகளில் உள்ள பலவீனம் போகி கை கால் நடுக்கம் தீரும், பக்கவாதமும் குணமாகும். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.